ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானிய சர்க்கரை பொங்கல். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற சிறுதானியன்னு பார்த்தீங்கன்னா திணை வந்து நான் எடுத்திருக்கேன். திணையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும், பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த திணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷரோட லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் திணை வந்து நான் ஒரு அரை கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு திணைனா கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு வந்து நெய் எடுத்திருக்கேன். அரை கப்பு நம்ம வந்து திணை எடுத்துருக்கோன்றதுனால நான் ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஏலக்காவையும் சர்க்கரையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். நம்ம அரை கப்பு வந்து திணை எடுத்துருக்கோன்றதுனால நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன், போதும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுருக்கேன். கால் கப்பு பாசிப்பருப்பை வந்து லேசாக வந்து வறுத்துக்கலாம், ரொம்ப வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா இதில் வந்து திணையை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அது வந்து சூடானால் போதும், கலர் வந்து மாறணும் அந்த அளவுக்குலாம் வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ ஓரளவுக்கு வந்து சூடு வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு கப்பு வந்து பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். பால் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ஒரு மூணு கப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அரை கப்பு வந்து திணையும் ஒரு கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாலும் தண்ணி சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி இதை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இதை ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து பால் வந்து பொங்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திணையை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த சட்டியில் செய்கிறதுனால இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் வேணால் தண்ணி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வேகணும். அப்பப்போ வந்து நீங்கள் செக் மட்டும் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும், கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். அதனால் நம்ம சட்டியில் தானே வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். குக்கர்னால் சீக்கிரமாகிடும். இதே மாதிரி வரகரிசி, குதிரவாளி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பொங்கல் செய்யலாம். ஏன்னா நம்ம பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இடப்பட்ட காலத்தில் தான் இது வந்து யாருமே செய்யலை. இப்போ மறுபடியும் எல்லாருமே இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு இப்போ எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்து உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து வெள்ளத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் இலக்கி கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது வந்து சுத்தமான வெல்லன்றதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து தூசி மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம போட்ட வெல்லம்க்கு வந்து கரைஞ்சி நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இது வந்து வச்சுருக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த வெல்லத்தோட டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து ஏலக்காவையும் சர்க்கரையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுடலாம். கொஞ்சம் நெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காவை கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை மறந்துட்டேன். ஸோ அதனால் ரெண்டாவது வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்தேன். தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிஸ்மிஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கலில் வந்து நம்ம இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா திணை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லுங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். என்றைக்குமே உங்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.